செந்திலின் சுட்ட கதை கேட்டுக்கிறீங்க only on Radio Mirchi 98.3 FM. இது செம ஹாட் மாச்சி. தீபாவளிக்கு தூங்காவனம் வேதாளம் தியேட்டர் ரிலீஸ் ஆனா நம்ம ரேடியோ மிர்ச்சில நாம இன்னைக்கு தீபாவளி ரிலீஸா கபாலி தீபாவளின்னு ஒரு புதிய படத்தை ரிலீஸ் பண்றோம். கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அது ரொம்ப ஒரு அழகான வளமான ஒரு கிராமம். இளமை குறையாத புல்வெளிகள், மௌனமான ஒரு நதி, அழகான வீடுகள், அளவான வீடுகள், நிறைய குழந்தைகள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல அன்னைக்கு தீபாவளி. ஊரே கொண்டாட்டமா இருக்கிற நேரத்துல முனியப்பன் வீட்டுல இன்னும் பரபரப்பு. உலகத்தை ஆள போறான்பா உன் மவ, உற்சாகமாக ஜோசியம் சொன்னா முனியப்பனுடைய நண்பன். அன்றுதான் முனியப்பனுக்கும் அவன் மனைவி லட்சுமிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. உறவினர்களுக்கெல்லாம் ஒரே குதூகலம். லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு கம்பீரமா தெருவுல ஒரு 1000 வாலா வெடிய கொளுத்தி போட்டான் முனியப்பன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் நல்லா கவனிச்சுட்டு அவன் படுக்க போகும்போது நைட்டு 11 மணி. அவன் மனைவி லக்ஷ்மி பக்கத்துல போய் உக்காந்து அவளையே உறுத்து பார்த்துட்டு இருந்தான். பக்கத்துல குழந்தை அண்ணாந்து தூங்கிட்டு இருந்தான். காலையில இருந்து பரபரப்பா இருந்தவன் அப்பதான் ஒரு அதிர்சத்தை எடுத்து கடிக்கலாம் அப்படின்ட்டு வாயில வச்சுக்கிட்டு அதை ருசிச்சுக்கிட்டே குழந்தைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் மனைவி லக்ஷ்மி, ஏங்க குழந்தைக்கு பேரு அப்படின்னு பயந்து பயந்து ஒரு கேள்வியை கேட்டான். அடுத்த நிமிஷம் சாப்பிட்டு இருந்த அதிர்சத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அது வரைக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தவன் அந்த ரூமே அதிர்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சு. எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என் விருப்பத்துக்கு மாறா ஏதாவது நடந்தது தொலைச்சு விடுவேன் ஜாக்கிரத. அவன் எழுந்த வேகத்துல தலைக்கு மேல சுத்தி இருந்த கொசுக்கெல்லாம் கூட மாரடிப்பு வந்துருக்கு. பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்தி லக்ஷ்மி அவன் கத்தனதை பார்த்து அதிர்ந்து போய் அவனுடைய 10th வயசுல அவன் மகன் சூஸ் பண்ற பேரையே அவனுக்கு சூட்டுவோம் அப்படின்றத கொள்கை. இப்படி ஒரு கொள்கை வச்சிருந்தா எந்த தாய் தான் அழாம இருப்பா? முனியப்பனுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் பிடிக்கல, அதுல அவ்வளோ ஒரு வெறுப்பு. அதே வெறுப்பு தன்னுடைய மகனுக்கும் வந்துடக்கூடாது, அதனால அவனே அவன் பேரை சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்தான். லக்ஷ்மியும் அவங்க சொந்தக்காரங்க கிட்டலாம் இதை பத்தி சொல்லுவான். அவங்களும் என்ன இது பைத்தியகாரத்தனமா இருக்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாலும் இத பத்தி முனியப்பன் கிட்ட நேரடியா சொன்னா அவன் கொள்கையில இருக்கிற பிடிப்பு அடுத்தவங்கள வாய் அடக்கி வச்சிடும். என் மவ அவனுக்கு தானே பேர் வச்சுப்பான், அது வரைக்கும் வேணா என் தாத்தா பேரை கூப்பிட்டுங்க அப்படின்னு வேற வழி இல்லாம சம்மதிச்சான். கபாலீஸ்வரன் அப்படின்றது அவனுடைய தாத்தா பேர். அண்ணில இருந்து குழந்தைய கபாலி கபாலி அப்படின்னு ஆனந்தமா அழைக்க ஆரம்பிச்சா லக்ஷ்மி, ஏய் நிறுத்திடி ரொம்ப கூப்பிடாத, அதுதான் அவன் பேர்னு பதிவேற போகுது அப்படின்னு முனியப்பன் அடிக்கடி மூக்க நுழைச்சிட்டே இருப்பான். இதை கேட்டு தலையில அடிச்சுப்பார் லக்ஷ்மி. முனியப்பன் பக்கத்துல இருக்கும்போது அவன் மகனை யாரும் பேர் வச்சே கூப்பிட மாட்டாங்க. குழந்தையும் வளர ஆரம்பிச்சான். பல சமயங்கள்ல முனியப்பன் கபாலீஸ்வரா அப்படின்னு குழந்தைய கூப்பிடுவான். அவன் திரும்பி பார்க்காம இருக்கிறானா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறது. 4 வயசா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல அப்படின்ற விஷயத்த முனியப்பனும் லக்ஷ்மியும் அந்த குழந்தை கிட்ட சொல்றதுக்கு முடிவு பண்ணாங்க. அவனை ஒரு நாள் கூப்பிட்டு, டே கண்ணு உனக்கு நாங்க பேர் வைக்கலடா அப்படின்னு குழந்தை கிட்ட சொன்னாங்க. குழந்தை அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்தான். அவன் ஒய்ஃபு லக்ஷ்மியும் விளக்கம் கொடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணான். இப்படி 4 வயசுல ஆரம்பிச்சு 1 வருஷம் காலம் சிரமப்பட்டு அவனுடைய 5th வயசுல தான் ஓரளவுக்கு என்ன விஷயம் அப்படின்னு அவனுக்கு புரிய வச்சாங்க. இத புரிஞ்சுகிட்ட அந்த பையன் உடனே ஓடி போய் முனியப்பனுடைய காதை பிடிச்சு திருகி, ஏப்பா ஏன் எனக்கு பேர் வைக்கல, உன் பேச்சு கா போ அப்படின்னு கோச்சுக்கிட்டான். முனியப்பனால எதுவும் சொல்லவே முடியல. அப்ப
அன்னிலிருந்து அந்த பையனுடைய பேர் தேடும் படலம் தொடங்குச்சு. ஏற்கனவே அஞ்சு வயசான நிலையில இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு பேரை தனக்குன்னு சூட்டிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவன் மனசுல நல்லா ஆழமா பதிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போனான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப சோகமா, டேய் எனக்கு பேர் கிடையாது தெரியுமா, யாரும் வைக்கலடா, நானே வச்சுக்கணுமாண்டா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்புனான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ பாவம் அழுவாதடா, சீக்கிரமா உனக்கு ஒரு பேர் வச்சிடலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னானுங்க. அண்ணில இருந்து அவன் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் அவங்க பேர் என்ன பேர் என்னன்னு கேட்பான். அதுல அவனுக்கு பிடிச்ச பேரெல்லாம் ஒரு நோட் புக்ல எழுதி வைக்க ஆரம்பிச்சான். அம்புலி மாமா, சிந்துபாது, ஹீமேனு, சூப்பர் மேன், ஸ்பைடர் மேனு, அஜித், விஜய், ரஜினி, கமல்னு ஒருத்தர் பேரை விடாம அந்த நோட் புக்ல எழுத ஆரம்பிச்சான். லட்சுமி ஒரு நாள் அவனை கூட்டிக்கிட்டு தோட்டத்துல விளையாடுறதுக்காக போயிருந்தான். அப்ப ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருந்தது. அம்மா அது பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டான். லட்சுமிக்கு ஆஹா இந்த பேர் பிடிச்சி இதே வச்சுக்க போறான்ற பயத்துல அது பேர் ராமன் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா சொன்னாங்க. அப்போ அந்த பக்கமா வந்த முனியப்ப மனைவிய திட்டிட்டு, ஏய் சும்மா இருக்க மாட்டேன், மாத்தி மாத்தி சொல்லி விடுற கண்ணு, அது பேர் பட்டாம்பூச்சி ராச்செல்லாம் அப்படின்னு தர்மத்தை காத்தான். இந்த மனுஷனை கடவுளால கூட திருத்த முடியாது மனசுல நினைச்சுக்கிட்டான். இதே மாதிரி மழை, நதி, ஆறு, ஊரு எல்லா பேரையும் அதை அவன் நோட் புக்ல எழுத ஆரம்பிச்சான். அஞ்சு வருஷம் இப்படியே உருண்டு ஓடிச்சு. அவனுடைய 10வது பர்த்டேவும் வந்துட்டு இருந்தது. ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, இவன் பிறந்த அன்னைக்கு தீபாவளி மாதிரி 10 வருஷம் கழிச்சு அவனுடைய 10வது பிறந்த நாள் அன்னைக்கும் தீபாவளி. முனியப்ப ஒரு மாசம் இருக்கும்போதே அவனை கூப்பிட்டு, கண்ணு அடுத்த மாசம் உனக்கு பர்த்டே வருது, உன் பர்த்டே அன்னைக்கு இது வரைக்கும் நீ குறிச்சு வச்சிருக்கிற பேரெல்லாம் சீட்ல எழுதி குளிக்கு போட்டு அதுல இருந்து ஒரு பேரை உனக்கு செலக்ட் பண்ணுவான் சரியா அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொன்னா முனியப்ப. ஓகேப்பா பண்ணிடலாம் அப்படின்னு அவனும் ஆர்வமா ரெடி ஆனான். எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துச்சு. கல்யாணம் நடக்கிற மாதிரி வீடே பயங்கர உற்சாகம். இதுல வேற தீபாவளி, அவங்க அவங்க வீட்டுல தீபாவளி கொண்டாடுறதெல்லாம் விட்டுட்டு முனியப்ப வீட்டுல இந்த பேர் சூட்டும் படலம் எப்படி நடக்குதுன்னு பாக்கிறதுக்காகவே சொந்தக்காரங்க எல்லாம் இவன் வீட்டுக்கு வந்து ஆஜராயிட்டாங்க. வீடு முழுக்க பலூனு தோரணங்கள்னு கட்டி அசத்திட்டான் முனியப்ப. அவன் மகனும் அவனுக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர வச்சிருந்தான். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இவனுக்கு என்ன பேரு வைக்க போறாங்கன்னு பாக்கிறதுக்கு ரவுண்டு கட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய பர்த்டே கேக்க சென்டர்ல கொண்டு வந்து ஒரு டேபிள்ல வச்சாங்க. அவனுடைய மகன் அத்தனை நாள் நோட் பண்ணியிருந்த அந்த நோட் புக்ல இருந்து ஒரு 10 பெயர்களை ஒரு சீட்டுல எழுதி அதை மடிச்சு கையில குலுக்கிக்கிட்டே அந்த கேக் முன்னாடி வந்து நின்றான். அவங்க அப்பா சொன்னாரு, மகனே உனக்கு பிடிச்ச பேரை நீயே குலுக்கி போட்டு ஊர் முன்னாடி எடு தம்பி, இன்னிலிருந்து உன்னை அந்த பேர்ல தான் நாங்க எல்லாரும் கூப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னான். அவன் மகனும் அதை நல்லா குலுக்கி மேல தூக்கி போட்டான். தூக்கி போட்ட சீட்டுகள்லாம் ஒவ்வொரு பக்கம் செதறிச்சு. அதுல ஒரே ஒரு சீட்டு அந்த கேக் மேல வந்து நின்னுச்சு. அந்த சீட்டை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தான் அவன் மகன். வீடே அதிர்ற மாதிரி, ஏ நான் மகாத்மா, நான் மகாத்மா அப்படின்னு துள்ளி குதிச்சான். தன்னுடைய ஸ்கூல் புக்ல காந்தியடிகள் பத்தி போடும்போது மகாத்மா காந்தியடிகள் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தது. அதுல இந்த மகாத்மாவை மட்டும் இவர் அழகா நோட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. கூடியிருந்த சொந்தக்காரங்க, பையனுடைய நண்பர்கள் எல்லாரும் உற்சாகமா, ஏ மகாத்மா மகாத்மா அப்படின்னு எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. வெளியில பட்டாசு வெடி சத்தம் காதை கிழிக்குது. முனியப்பனுக்கு தன்னுடைய கொள்கை நிறைவேறின ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு நல்ல அழகான பேரை தான் மகன் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு ஒரு பூரிப்பு. அந்த விழால கலந்துகிட்ட மற்ற பசங்களெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, நீ ஏன் எனக்கு பேர் வச்ச, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அடுத்த பர்த்டேக்கு நாமளும் சீட்டு குளிக்கு போடுறோம், நானே எனக்கு பிடிச்ச பேரை தேர்ந்தெடுப்பேன் ஓகே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிராமத்துல அங்க இருக்கிற சின்ன பசங்களாம் ராக்கெட் எழுப்புறதுக்கு பதிலா இத ஒரு பெரிய பிரச்சனையா ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்டயும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில நம்மள சார்ந்த எத்தனையோ விஷயங்களுக்கு நம்மளால தன்னிச்சையா முடிவே எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நமக்கு வைக்கப்படுற பேர். திரு கபிலன் வைரமுத்து எழுதிய பெயர் அப்படின்ற சிறுகதையை தான் ரேடியோ வடிவமா நீங்க கேட்டீங்க. இதுக்கு ஆடியோ வடிவம் கொடுத்தது இளவேணி.
ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம ஹாட்டு மச்சி.